விரைவில் வெட்டிங் மேன் உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்காக நம்பகமான விசேட அம்சங்களோடு weddingman.com பதிவுகள் ஆரம்பம். கடந்த 15 வருடங்களாக நான் இந்த தமிழர் பிரதேசத்திலே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்களோடு மிகவும் நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட இந்த 15 வருடங்களாக நாங்கள் அந்த பிரதேசத்திலே வாரிய பிரச்சனைகளோடும் அந்த பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் தீர்வு படாத காரணத்தினால் பாரிய நாங்கள் உங்களது மொழியும் நான் நினைக்கிறேன் நன்மை காரணமாக 2009 ஆறாம் மாதம் நாம் சொல்வது இந்த சாத்திய போராட்டத்தினால் மிகவும் அமைதியான முறையில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அகிம்சையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினாலும் கூட தற்போதைக்கும் எந்த விதமான தீர்ப்பு இல்லாமல் இது இருப்பது எனக்கு மிக வேதனையோடு ஒரு நிலை. என்னன்னா இது ஒரு இன ரீதியாக மத ரீதியாக நடக்கிற விஷயம் இல்லை. இல்லை இப்போதைக்கு பார்த்தாலும் சிலர்கள் அவங்க பேசிக்கின்ற அந்த பேச்சியை பார்க்கணும் இதாக சொல்கிறாங்க. இந்த தமிழ் வரலாறு இல்லையா, சிங்கள வரலாறு இல்லையா, அதனால் இந்த எப்படி இந்த விஹாரைக்கு வந்து இந்த கோவில்கள் எப்படி கட்டணும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியாமல் அது பேசுவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக இந்த கல்முனை பொறுத்தளவில் நாங்கள் பார்த்தாலும் வட மாகாண முதலமைச்சராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு தமிழ் மக்களுக்கு துணை கொடுத்தது நாங்கள் சந்தோஷப்படுத்தோம். குழம்பில் இருந்து நீதி அரசராக இருந்து இப்போதைக்கும் இந்த மக்களுக்கு செய்கின்ற இந்த சேவை நான் பாராட்டக்கூடியது விதமாக இப்போதைக்கு சொல்கிறது விரும்புகிறேன். என்று சொன்னால் நான் நேற்று இரவு கொஞ்சம் இல்லை இல்லை பேசணும் என்று எழுதி அப்படியே அடுத்தது விசேடமாக இந்த வட பிரதேச செய்யலாம். ஏன்னென்று சொன்னால் சிலாக்க சொல்கிறாங்க இது தரமாக இது எங்களோட நகரம் அந்த நகரங்கள் இந்த நாட்டுக்கு இல்லை கிடையாது. ஒரு தனித்துவம் மிக்க நாடு என்று எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இனரீதியாக மத ரீதியாக யாருக்குமே இது பிரிக்கிறது முடியாது, உண்மையாகவே முடியாது. ஆனால் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் இது காரியத்தில் இந்த தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இங்கே சிங்கள மக்கள் இருந்தார்கள் அவங்களும் இப்போதைக்கும் மிகவும் வேதனையுடன் கஷ்டத்துடன் இருக்கிறார். நிச்சயமாக எங்களை அருகில் இருக்கிற டிஎஸ் வாங்க இந்த இஸ்லாமாபாத் குறிப்பிட்ட இந்த வீடு திட்டம் வந்து சிங்கள குழந்தை கடந்த காலங்களில் இந்த பேரியல் அரசு ஒரு அமைச்சராக இருந்தது தமிழ் குழந்தையின் நிதி அமெரிக்காவில் அந்த அவரோட பெயர் கொஞ்சம் மறந்து தெரியாது. ஆனால் தமிழர் அவர் மிகவும் சந்தோஷப்பட்ட சுனாமிக்கு பிறகு நான் இது வந்து இந்த ரீதியாக மத ரீதியாக நாங்கள் இதை பாகுபாடு இல்லை. ஆனால் இந்த கட்டுப்பட்ட இந்த வீடு வந்து சகல வீதாசார சகல மக்கள் தமிழ் ஆனால் இப்போதைக்கு மட்டும் மிக வேதனை இந்த செய்தியை அவருக்கு போகணும் சரி அவர் மிக வேதனையுடன் இருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் இஸ்லாமாபாத் இதுவரைக்கும் டிஎஸ் டிவிஷன் நம்மளோட கல்முனை வரிசையில் இருந்தாலும் இன்னும் பதிவு செய்யப்படாத ஒரு கிராமமாக காணப்படுகிறார். இது உண்மை நான் போய் சொல்கிறேன் எனக்கு தெரியும். என்று சொன்னால் இந்த வன்சி என்று சொன்னாலும் அது வந்து வன்சியில் இதுவரைக்கும் கெசட் பண்ணி இந்த இது ஒரு கிராமமாக இஸ்லாமாபாத் என்று உருவாக்கப்பட்டு எங்களது நாட்டுக்கு இஸ்லாமாபாத் தேவை. வேறொரு பேர் போட்டாலும் இது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாமாபாத் என்ற பெயர் போட்டது நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு காரணத்தில் இது வந்து முஸ்லீம் ஒரு பிரதேசமாக. ஆனால் இது நான் இன ரீதியாக மத ரீதியாக வார்த்தைகளை பேச விரும்பவில்லை. எனக்கு ஆசை வந்து எல்லாரும் சமமாக ஒரே சட்டம் ஒரே மக்கள் ஒரே நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் வாழ்கிறோம். ஆனால் அடுத்தது இந்த அரசியல்வாதிகள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்று பிரித்து கொண்டும் எங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனை காணக்கூடியதாக இருக்கும் என்று
சில சர்வதேசிலே பேசுவது கவலைக்குரியது. அந்த சர்வதேச நாட்டில் இருக்கின்றவர்கள் எங்கட நாட்டில் இருக்கிற பிரச்சனை பார்க்க அவசியம் இல்லை. இருந்தாலும் அவரை நிதி இதுக்கு தலையிட முடியாது. இதுதான் முக்கியமானது. ஆனால் சில சில விஷயங்கள் மிக அடித்தளமாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட, இப்போதைக்கும் அவங்கள இருக்கின்ற மனவேதனை எனக்கு உண்மையாகவே மத தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு இருக்க முடியாது, பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது. இதுதான் எந்த ஒரு பௌத்த மத தலைவர் என்ற வகையில் புத்த பெருமானின் இந்த போதனைகளை நாங்கள் பார்த்தாலும் கூட கருமை பாசம் எல்லோருக்கும் ஒரு சமமாக வாழும். வடமாகாணத்தில் பிரச்சனை இருக்கு என்று உங்களுக்கு தெரியும். வடமாகாணத்தில் இருக்கிற என்ன பிரச்சனை அது உங்களுக்கு தெரியும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பிரச்சனையை பற்றி இப்போதைக்கு அக்கறை செலுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக என்ன சொன்னால் இந்த மக்களுக்கு ஆறு பிரதிநிதியாக இருக்கிறார். ஆறுக்கு இந்த இல்லாட்டி இன்னும் சந்திக்க அவசியம் இல்லை. தமிழ் மக்கள் வந்து எனக்கு இந்த பிரச்சனை சொல்ல அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு நியாயத்தை கிடைக்காத பட்சத்தில் தான் அவங்களை இங்கே வந்து என்கிட்ட சொன்னாலும் கூட நான் ஒரு பௌத்த மத தலைவர், அரசியல்வாதி அல்ல, நிர்வாக உத்தியோகத்தர் அல்ல. ஆனால் சில நேரத்தில் நிர்வாக உத்தியோகத்தரில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்குவதற்கு எனக்கு மக்கள் சொல்கிறாங்க ஆந்திரும் அங்கே போனாலும் எங்களுக்கு தீர்வு கிடையாது, நீங்களை தான் எனக்கு முன்னேற்றம் வந்து செய்யணும் என்று சொல்கிறாங்க. அப்போ எனக்கு உண்மையாக ஆனால் எங்கட இருக்கிற அதிகாரிகள் அதை செய்வாங்க என்று நம்பிக்கை இருக்கு. உண்மை அதை சொல்லணுமே செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இப்போது இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட திசரணகம் என்று ஒரு மாமதி அமெரிக்காவில் வந்து நிதி ஒதுக்கப்பட்ட அந்த வீடு கட்டு. ஆனால் அதில் பாரிய பிரச்சனை இருக்கு. மழை காலத்தில் அவங்க இருக்கலாம் என்று அதே போன்று அடுத்த ஒரு பிரச்சனை வந்து 65 மீட்டர் என்று சொல்லி இந்த கல்முனையில் இருந்த அத்தனையும் தமிழ் மக்கள் பெரிய நிலாவளைக்கு தள்ளப்பட்ட 65 மீட்டர். ஆனால் 65 மீட்டர் என்று அங்கால பக்கம் பார்க்கிறாங்க. இப்போ அங்கால கொஞ்சம் கடற்கரை பக்கம் போகணும் என்று சொன்னால் நான் நியாயத்தை காய்கிறேன், நான் இந்த இனரீதியாக காய்கிறேன். இந்த இந்த கடற்கரைக்கும் போயிட்டு உங்களுக்கு நேரம் இருந்தால் போய் பாருங்க. இந்தியாவுக்கும் அங்காலும் இருக்கிற வித்தியாசம், அங்கால 65 மீட்டரும் இல்லை ஒன்றும் இல்லை. அங்காலம் பல கட்டடம் கட்டுறீங்க, ஒரு கொங்கிரீட்டை போட்டிருக்கு, ரோட்டை போட்டிருக்கு, இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன் இவங்களை எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஒரு அரசியல்வாதிகள் என்று சொன்னால் இந்த எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லுவோம், அவர் ஒரு பொதுவானவராக இருக்கும். வடமாகாண முதலமைச்சர் என்று சொல்லும் பொழுது இங்கே தமிழ் மக்களுக்கு மட்டும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இதுதான் நியாயம். அது வேலை செய்யும் பொழுது செயற்பாடுகள் நிச்சயமாக எல்லோருக்கும் திருப்தி அடையக்கூடிய ஒரு வேலைத்தான் செய்யும். நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை செஞ்சிருக்காங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கு. வடமாகாண நான் இப்போ இன்னும் கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் அங்கே போனேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் எதிர்வரும் காலங்களில் நான் வடமாகாணத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறேன். அடுத்தது இந்த இணைக்கப்பட்ட விஷயம், வடக்கும் கிழக்கும் இணைக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆனால் இணைக்காது இந்த பாரிய பிரச்சனை வரப்போகுது என்று இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி சொன்னால் ஒரு முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார். வடமாகாணத்தில் ஒருவர் வந்தால் நாங்கள் வடமாகாணத்துக்கு தான் போவோம். ஆனால் அவர் இங்கே வருவார். நான் ஏற்கனவே இருந்த அரசாங்க இந்த உங்களோட மாகாண ஒரு அமைச்சராக இருந்த முதலமைச்சராக இருந்த எனக்கு ஞாபகம் இல்லை, வரதராஜ பெருமாள். அந்த 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 நிலைமை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நியாயத்தை கிடக்கும். அடுத்தது இந்த பட்டதாரி நியமனம் எடுத்து இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறாய், ஐயோ நான் இந்த இந்த பட்டத்தை வச்சு கொண்டிருக்கிறேன், இப்போ தனியாக வேலை இல்லை, வேலை இல்லை. பட்டதார கிட்டத்தட்ட நான் இருக்கிறேன் கணக்கு பிள்ளை வச்சு காட்டுறேன். ஆனால் இந்த எமது பிரதேச செயலாளர்கள் ஒன்று செய்கிறார். ஆனால் உயர் மட்டத்திலிருந்து வரோம். ஆனால் அது வீதா சார்பு. இப்போதைக்கு அண்மை காலமாக கூட செய்கிறேன் எமது முதலமைச்சர் நம்முடைய கிழக்கு மாகாணம் இஸ்முல்லா இருந்த காலத்தில் விளையாட்டுத்துறை ஒரு ஆசிரியருக்கு நியமனம் 350. அந்த நியமனத்தில் 300 முஸ்லீம்களுக்கு 50 தான் தமிழர்களும் சிங்களவர்களும் பிரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான அநியாயம் நடந்த போல நாங்கள் அமைதியாக இருக்க எதுவுமா இயலாதா என்றுதான் நான் உங்களோட கேள்வி. என்ன கேள்வி?
நான் அமைதியாக இருக்க முடியுமா முடியாது. ஆனால் ஒரு பௌத்த மத தலைவர் என்ற வகையில் இப்போதைக்கு கடவுள் என்று சொல்லி நிற்கிறாங்க. நான் சொன்ன கடவுள் இல்லைடா, நான் கடவுள் இல்லை. ஆனால் அவங்க நம்பிக்கையிலேயே தாமதுரு அவர்களை எங்களை எதிரிக்கா. எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நான் அரசியலுக்கு வரேன். நான் அரசியலுக்கு வர அவசியம் இல்லை, அரசியலுக்கு வர எனக்கு அரசியல் ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் மக்களுக்கு நியாயத்தை கிடைக்கும், இல்லாவிட்டால் எங்களுக்கும் சும்மா விகாரியில் இருக்க முடியாது. அதனால நான் இப்போதைக்கு எனக்கு சந்தோஷமான ஒரு விடயம் என்ன சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் எங்கள் கல்முனை பிரதேசத்தில் தாமதுருவாக இருக்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே 2004 வரும்போது தமிழ் எதுவுமே தெரியும், வணக்கம் என்று சொல்ல முடியாது. மாமங்கராஜா ஐயாக்கு தெரியும், மாமங்கராஜாயா வந்திருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் சில இடங்களில் உண்மையாகவே அவங்க சிங்களம் பேசுகிறாங்க, நான் சிங்களம் பேசுகிறேன், தமிழ் எனக்கு ஒன்றுமே தெரியும். ஆனால் நான் என்ன பேச வேணும்னா, சில நேரத்தில் மொழிபெயர்ப்பாளர்கள் போட்டாலும் அவர் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியாது, நான் சொன்னதே செய்வாரான்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு மொழிபெயர்ப்பு தேவையில்லை. அதனால் இந்த டிஎஸ் வடக்கு பிரதேச செயலகம் வந்து பொதுவாக உண்டு. இதுக்கு முஸ்லீம் உத்தியோகத்தர்களும் வேலை செய்யலாம், ஏன்னா தமிழ் உத்தியோகத்தர்களும் வேலை செய்யலாம், சிங்கள உத்தியோகத்தர்களும் வேலை செய்யலாம். ஆனால் இதில் சில நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கேன் சொல்கிறாங்க, எல்லை பிரச்சனை தான் போய்கொண்டிருக்கு. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை இருந்தாலும் சில சில அசௌகரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அது நீங்கள் இங்கே நீதி அரசு முதலமைச்சராக இருந்தபோது நான் வாரத்துக்கு தான் இருந்தேன், ஆனால் நேரம் கிடைக்கல வட மாகாணத்தை உங்களோட சந்திக்கிறத என்று சொன்னால். ஆனால் ஆண்கள் நான் சந்திச்சிருக்கேன், நம்மளோட ஏற்கனவே இருந்த ரிஜினோட்டு இப்போ ஒதுக்கி இருக்கும் அவரும் நல்ல இருக்கு நல்லா என்று சொல்கிறாங்க, ஆனால் அவர் சந்தித்து காய்கறிங்க. அதனால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் அரசு பிரதிநிதிகள் அதே போன்று இப்போதைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்காங்க, இந்த அரசியல் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டு. ஆனால் அது எனக்கு உண்மையாகவே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ செய்து கொண்டிருக்கோம் இருக்கிறோம் பார்க்கணும். அதே போன்று இந்த இந்த மக்களுக்கு இந்த அவங்கள பிரச்சனைகள் சொல்றது எனக்கு நான் உங்களை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு அரசியல் நியாயமான மனசாட்சியோட மனதில் திருப்தி அடையக்கூடிய ஒருவரை தான் இருவரும் காலங்களில் இந்த கிழக்கு மாகாண முதலமைச்சராக வருவது என்று நான் உண்டாகும். பொதுவாக எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு சுமூகமான திருப்தி அடையக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன ரீதியாக மத ரீதியாக நடைபெறவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. நிச்சயமாக நான் அறிவித்தாற்ற விரும்புகிறேன், அதுக்கு நான் பாடுபடும். அது வரைக்கும் அரசியலுக்கு வாரத்துக்கு விரும்புகிறேன், ஆனால் மக்கள் சொன்னாலும் நான் வாரத்துக்கு ரெடி, அது சொல்லணுமே. இல்லாட்டி சில நேரத்தில் நீங்கள் சொல்லுவார், ஏன் நீங்கள் அரசியலுக்கு வர மாட்டேன் என்பதோடு இப்போதைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் கேள்வி. அதனால மக்கள் சொன்னால் இங்கே கட்டாயம் மாமூர் வரணும் என்று அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா கட்டாயம் அந்த சந்தர்ப்பத்தையும் நான் பார்க்க வேண்டிய நிலைமை எனக்கு ஒரு கேள்வி. ஆனால் அப்படி நான் நினைக்கிறேன் எதிரி காலத்தில் ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு இந்த அரசாங்கம் செய்கிற சில விடயங்கள் எனக்கு தெரிவிக்கும். இந்த தமிழ் மக்கள் போர் நடக்குது காரணம் இல்லை, அதுக்கு யார் எதுக்கு காரணம், பண்டார நாயக்க ஒப்பந்தம் என்று சொல்கிறாங்க, மற்ற சில சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு யார் காரணம் என்று இன்றைக்கு இப்போதைக்கும் கண்டுபிடிக்கையில் அது ஒரு பட்சத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் பாடசாலை பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்தில் இப்போதைக்கு பார்த்தா ஆசிரியர்கள் நியமனம் கொடுக்குற விஷயத்தில் இடமாற்ற விஷயத்தில் முஸ்லீம் பாடசாலைக்கு தமிழ் ஒருவர் போடும் பொழுது அவங்கள அந்த கலாச்சாரத்தை மேம்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் அதில் இல்லை, பொங்கல் நடத்தையில் அதே இது நட அவங்கள கலாச்சாரத்தை மேம்பட்டக்கூடியவராக இருக்க முடியாது. அதனால் இவங்களும் அந்த அதிகாரத்தை கிழக்கு இந்த கல்முனையில் கல்முனை வளைய கல்வியில் எத்தனை தமிழ் பாடசாலை இருக்கு, எத்தனை முஸ்லீம் பா இங்கே ஒரே ஒரு சிங்கள பாடசாலை உங்களுக்கு நான் இப்போ நம்ம போய் பார்ப்போம். கொஞ்சம் இந்த சிங்கள மாவித்யாலயம் மிக மோசமானது, ஒரு சிங்கள மாவித்யாலயம்னு சொல்கிறாங்க. ஆனால் சில அரசியல்வாதிகள் நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தது என்று சொல்கிறாங்க. நாங்கள் அந்த ஸ்கூலில் தான் எங்களோட முன்னாள் மேயராக இருந்த நிசான் காரியப்பன்
நான் பேரோட சொல்கிறேன், அது எனக்கு பயம் இல்லை. நானும் வந்து சிங்கள மகாவித்தியாலயம் தனியாக படித்தது என்று சொன்னேன். நான் சொல்ல இது வரைக்கும் என்ன செஞ்சது அப்படின்னு, கட்டடம் அந்த காலத்தில் இருக்கிற கட்டடம். இந்த பிள்ளை ரெண்டு பிள்ளை இருந்தாலும் எங்களை எதிரிக்காரன் சொன்னதில்ல. அவங்க ஏற்கனவே இருந்த கவர்னர் எங்களுக்கு வந்து சொன்னால் அந்த பாடசாலை மூடு கிழக்கு மாகாணம் அந்த பிள்ளை காணாது. அந்த ஸ்கூலில் மூணு பிள்ளை காணாது என்று நீங்கள் சொன்னாங்க. முதல் இது அபிவிருத்தி நடத்துங்க பிள்ளைகள் பெருமாளுக்கு மாற்றிய ஒரு சம்பவம். தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தை பெரும்